வணக்கம் நேயர்களே. கேரள மாநிலம் மூணார் செல்லும் வழியில் அமைந்துள்ளது யாரும் அறிந்திடாத இந்த அழகிய சுற்றுலாத்தலம். ஆம், மறையூர் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நம்மில் பல பேருக்கும் தெரியாத சுற்றுலாத்தலம்தான் இந்த மறையூர். உடுமல்பேட்டையில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம். கேரளாவில் ஒரிஜினல் சந்தன மர காடுகள் உடைய இடம் இந்த மறையூர். இங்கு செல்வதற்கு முன்பு முதலில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்டில் நமது விவரங்களை கொடுக்க வேண்டும். பின்பு ஆரம்பமாகும் சாலை அடர்ந்த காட்டுக்குள் அழைத்து செல்கிறது. சிறிது தூரம் சென்றதும் கேரளா செக் போஸ்டில் அதே போல் நமது விவரங்களை சரிபார்க்கிறார்கள். பின் ஆரம்பிக்கும் பயணம் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. காரணம், இங்கே யானை மான் போன்ற காட்டு விலங்குகளை சாதாரணமாக பார்க்கலாம். ஸ்லோவா வண்டியை நிறுத்தாம போங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள் காவலர்கள். இங்கே செல்லும் பாதையானது மிக சிறிய பாதையாக இருந்தாலும் மூணாருக்கு செல்லக்கூடிய மெயின் பஸ் ரூட் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்லும் வழியெல்லாம் சிறு சிறு அருவிகளை ரோட்டின் ஓரத்திலேயே பார்க்கலாம். செல்லும் வழியிலேயே போன் டவர் இருக்காது. அமைதியாக ஒரு சுற்றுலா போக வேண்டும், மன அழுத்தம் இல்லாமல் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல இடம். சின்னார் வன சரணாலயத்தின் கீழ்தான் இந்த இடம் உள்ளது. மறையூர் சென்றடைந்ததும் தங்கும் விடுதிகள் ஏராளம். ஆனால் இங்கே அனைத்து வசதிகளுடன் கூடிய விடுதி என்றால் அது சந்தனா ரெசார்ட் தான். சமமான குளிர். மாலை நேரம் ஆரம்பமாகும் போது குளிர் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த இடத்தை சுற்றிலும் நிறைய அருவிகள் உள்ளது. சிறு சிறு அருவிகளாகட்டும் பெரிய அருவிகளாகட்டும் இங்கே ஏராளம். சுற்றுலா தலமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆகவும் இந்த மறையூர் திகழ்கிறது. இங்கே உள்ள மக்களின் பொழுதுபோக்கு என்றால் இங்கே இருக்கும் ஒரே திரையரங்கம் தான், சந்தனா சினிமாஸ். அமைதியான சூழலில் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட மறையூர் ஒரு அருமையான இடம், அதுவும் உங்கள் பட்ஜெட்டில். தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை கேள்விப்பட்டு இங்கே வருகிறார்கள். மறையூரை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளை குறித்து எங்கள் அடுத்த பதிவில் காண தவறாதீர்கள். நன்றி.